எங்கடி போன? சொல்லிட்டு போக மாட்டியா? எதுக்கு போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? அறிவில்லையா உனக்கு? இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்ப படபடன்னு பேசிட்டு இருக்க? மொபைல்ல சார்ஜ் இல்ல அதனால ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? உனக்கு ஒண்ணும் இல்லமா? ஏதாவது தப்பா நடந்தா பாண்டவர்லத்துக்கு தான கெட்ட பேரு. தப்பானா? என்ன பேசுறீங்க நீங்க? அம்மா, எங்க போனாலும் வீட்ல சொல்லிட்டு போணுமா? வேற டீமே சொல்லாம உனியே வெளிய கூட்டி போனே. தாத்தா, ஒரு புக் எடுக்க வேண்டியது இருந்தது. அதை எடுக்க போலானே அழகு மாமா கூட கூட்டிட்டு போனே. ஆமா தாத்தா, ரெண்டு பேரும் தேன்மொழி வீட்டுக்கு போணுமா? தேன்மொழி புத்தகம் எடுத்தாங்களா? அப்ப அப்ப அப்பனா அப்பதான் என்ன நடந்துச்சு? எது நடந்துச்சு? அது ஐயா, என்ன ஐயா, என்ன நடந்துச்சு? அண்ணே, நான் தேன்மொழிய தேன்மொழிய கட்டிபிடிச்சிட்டேன். என்னடா உளற? அவனே நல்லா இறுக்க கட்டிபிடிச்சானே. அழகு தாத்தா, அழகு தாத்தா. நீ படிச்ச பொண்ணு போனதே இவதான். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இவரை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு போனனா பரன் மேல புக் எடுக்கும் போது நான் கைய தூக்குன, அவர் ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சிட்டாரு. அதுக்கு நானும் அவரை அடிச்சிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. கையில் கைய தூக்குனா குட்டி மாமா வந்து கட்டி பிடிப்பாரா? அப்படியே அழகு மாமா வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. கையலும் குட்டியும் புருஷன் பொண்டாட்டிங்க, அவங்க கட்டி பிடிச்சிப்பாங்க, அதுக்காக நீயுமா? இங்கதான் பிரச்சனையே இருக்கு. கையலையும் மல்லிகாவையும் அழகு மாமா கட்டி பிடிக்க ஓடும் போது நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க நீங்களா? கட்டி பிடிக்க கூடாதுன்னு சொன்னீங்களே தவிர ஏன் கட்டி பிடிக்க கூடாதுன்னு யாராவது சொன்னீங்களா? சொல்லுங்க, சொல்லி கொடுத்தீங்களா? அப்படி சொல்லி இருந்தா இவர் கட்டி பிடிச்சிருப்பாரா? இப்ப என்ன சொல்ல வர? உன்னை கட்டி பிடிக்கிறது தப்பு இல்லன்னு சொல்ல வரியா? அக்கா, கட்டி பிடிச்சது தப்புன்னு அவருக்கே தெரியல. தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லார்கிட்டயும் நான் கட்டி புடிச்சா கட்டி புடிச்சேன்னு சொல்லுவாரா? அதுவும் இவ்வளவு சந்தோஷமா சொல்லுவாரா? அழகு மாமா அப்பாவீங்க, பழி போட்டு தப்பான ஆளா ஆக்கிராதீங்க பிளீஸ். தெய்வமே, நான் தான் சொன்னேன் இந்த தேன்மொழி புள்ள நல்ல புள்ளன்ட்டு. அப்பாடா, நல்ல வேலை தப்பா இதுவும் நடக்கல. தப்பாண்ணா அப்பட நத்திட்டு கையில உன் தங்க மேல சந்தேகப்பட்டு நான் கோவப்படல. உன் தங்க நல்ல பொண்ணு நமக்கு தெரியும். இந்த பையில ஒரு வெகுளி பைய, அதுவும் நமக்கு தெரியும். ஆனா ஊர் சனங்களுக்கு தெரியாது இல்ல? ஊர் உன் தங்கைய பத்தி கண்டபடி பேசிட கூடாது இல்ல? அந்த பயத்துலதான் கோவிச்சுக்கிட்டேன். நீ தவற நினைக்காத. வாடா
சிக்க வைக்கலாம் நினைச்சும் சிக்க வைக்க முடியலையே. எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். அந்த கயல் மல்லிகாவை கூட சமாளிச்சிடலாம். அவ தங்கச்சி தேன்மொழி படாத பாடுபடுத்துறா. என்னால முடியல. மோசமான கூட்டம். அசிங்கப்படாம போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளுங்க போல. இந்தா இத பால்ல கலந்து கொடுத்துரு. 10 நிமிஷத்துல அவ மயங்கிருவா. தேன்மொழி தூங்கினதும் நடு ராத்திரியில அழக உள்ள அனுப்பி தேன்மொழிய கட்டி புடிச்சு படுக்க சொல்லி தாத்தாவை கூப்பிட்டு காட்ட வேண்டியதுதானே? நீ சொன்ன அழக கேப்பானா? அவனை கூட ஏமாத்த முடியலனா எப்படிமா? தேன்மொழி கயல் மாதிரி நல்லவல்ல, ரொம்ப மோசமானவன்னு சொல்லி எல்லா பயல்களையும் நம்ப வச்சிரு. கண்டிப்பா தாத்தா செருப்பால அடிச்சு விரட்டுவாரு. சாகுற வரைக்கும் தேன்மொழி பாண்டவர் இல்லத்துக்குள்ளேயே வரக்கூடாது. அதான பிளானு? நீ யாரு? சிவகாமி மகளாச்சே. என்ன ஒரே பயம், இந்த கயலுக்கும் மல்லிகாவுக்கும் டவுட் வந்துச்சு. மந்திரன் தாத்தாவை கூப்பிட்டுருவாளுங்க. கர்ப்பப்பை விஷயத்த தாத்தா உடைச்சிருவாரு. நான் ஒரு கிறுக்கி, நல்ல விஷயத்த முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். நீ பயப்படவே வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி உன் தாத்தாவும் ஊருக்குள்ள இருக்கிற 10 கிழவங்களும் காசிக்கு போறாங்க. எப்ப வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நிஜமாவா? நிஜமா தாத்தா காசிக்கு போறாரா? நம்ம ஊர் ஐயனார் மேல சத்தியம். ஐயோ சூப்பர்மா, சூப்பர் நியூஸ் சொல்லிருக்க. இந்த சந்தோஷமா? என்னடி இவ்வளவுதானா? மா மறைச்சு எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளவுதான் கொண்டு வர முடியும். பணத்தை மூட்டையோடு தூக்கிட்டு வர முடியும். தேன்மொழி கதையை முடிச்சிட்டு லம்பா கொண்டு வர. இப்ப போயிட்டு வா. கயல் தான் பிளான் பண்ணி தங்கச்சிய வர வச்சு அழக மயக்கி கூட படுக்க வச்சான்னு சொல்லணும். சரியா? இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தரணுமா? என் செல்லம். சரி பத்ரம், நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. வெக்கமா? ஆமணி. சோ புடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? பண்ணிக்கணும்னி ஆசையாதான் இருக்கு. ஆனா தேன்மொழி உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளே. ஏன்? நீ எப்படி பண்ணிக்குவா? கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, இது சத்தியம். சரி, அன்னைக்கு நீ கட்டி புடிச்சியே, அவ கட்டி புடிச்சாளா? உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? ஆமா. நீ நானும் தென்மொழியும் கோயிலுக்கு போனோமா? ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனீங்களா? ஆமா. நீ கோயில்ல சாமி கும்பிட்டோம், தேங்காய் உடைச்சு தின்னோம். அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். தாராளமா பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. என் வைஃப் தேன்மொழி. வைஃப் தேன்மொழியா? ஆமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா வைஃப் தானே? முட்டாள் மாதிரி பேசாத. தேன்மொழியோட அப்பா அம்மா எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க?
உன்ன மாதிரி ஒரு சந்தேகத்துக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? அது கேட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு சந்தோஷம் தானே தேன்மொழி தேன் சொன்னாங்க. என்ன சொல்றா தேன்மொழி? இவனை எப்படி கட்டிப்பா? இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு போய் சொன்னாளா?